பேச்சை தவன் சற்றும் இல்லாத என்னை பேச்சை தவன் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவான் செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புரியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெஞ்ஞான தெய்வத்தை மேகினியில் மேலான தேவனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதியில் சேரார் வயற்கொழி செங்கோடனை சென்று கண்டு தோழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே நாலாயிரம் கண் படைத்திலனேன் அந்த நான்முகனே பெரும்பைம்புணத்தின் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ளே நினைத்தல் தெய்வத்தை அமைதியாக நினைக்கணும் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து நான் அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் பொழித்து அறக்கைத்ததுவே தாவடியோட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் திருப்புகழ் ஏழுதான் ஒரிஜினல் தாவடியோட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடியேற்றிலும் பட்டது அன்றோ எது பட்டது படிமாவலி பால் மூவடி கேட்டு மூதண்ட கூட முகடு முட்ட சேவடி நிட்டும் பெருமான் மருகன் சிற்றடியே செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனல் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் வந்து எதிர் நிற்பனே தொலையா வழிக்கு மலையாறு கூற மலையாறு கூற வழிகண்டு இரண்டாக பிளந்த ஆறுனா வழி மலையாறு கூற வேல் வாங்கினானை அவர் வேல் வாங்கினாராம் அதனால இந்திராணி நூல் வாங்காமல் இருந்தாள் திருமாங்கல்ய நூல் வெள்ளி மலையெனவே கால் வாங்கி நிற்கும் கழிச்சான் கிழத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாதன்று வேல் வாங்கினான் கழல் தமிழ் கொஞ்சுது
வெள்ளி மலையனவே கால் வாங்கி நிற்கும் கழிச்சான் வெள்ளையான ஐராவதம். அந்த யானை மேல வருகிற இந்திர பகவானுடைய மனைவி இந்திராணி. வெள்ளி மலையனவே கால் வாங்கி நிற்கும் கழிச்சான் கிழத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாதன்றி வேல் வாங்கினான் கடல் நோக்கு நெஞ்சே. விழிக்கு துணை திருநன்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா, விழிக்கு துணை திருநன்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா, மொழிக்கு துணை திரு முருகா எனும் நாமங்கள், மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் மெய்மை குன்றா, மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்தேன் பழிக்கு துணையவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. தினந்தோறும் பூஜையில சொல்ல வேண்டிய பாட்டு மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டு அன்றி மற்ற அறியேன் கற்ற கல்வியும் போய் பைவரும் கேடும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது உன் அடைக்கலமே. தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழிஞ்சுடரே வை வைத்த வேல்படைவானவனே மறவேன் உனை நான் ஐவர்க்கு இடம்பெற கால் இரண்டோட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே. நித்திய பாராயணத்தில் சொல்ல வேண்டிய பாடல். யாருமே அலங்காரத்தை விரும்புவார்கள், நல்லா அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். நாம் நம்மை அலங்கரித்துக் கொண்டால் அந்த அலங்காரம் ஒரு வினாடியிலே மறைந்து போகும். தலையை நன்றா வாரி கொண்டு போறவிட்டா காற்றடிச்சா போச்சு. முகத்தை என்னென்னமோ பவுடர்கள்லாம் போட்டு அலங்கரித்துக் கொள்ளுகிறார்கள், வேர்த்தா போச்சு. நம் அலங்காரங்கள் எல்லாம் ஒரு வினாடியிலே மாறுகின்றவை. அருணகிரிநாத சுவாமிகள் ஆண்டவனை அலங்கரித்து பார்க்கிறார். பூவாலே அலங்கரிக்கலாம், பூ கொஞ்ச நேரத்தில் வாடிப்போம். பட்டினால் அலங்கரிக்கலாம், பட்டை எலிகடிக்கும். அணிகலங்களினால் அலங்கரிக்கலாம், அதில் எண்ணெய் இறங்கும், கல் மாற்றுவார்கள். ஆகையினால் அருணகிரியார் அழியாத செந்தமிழினாலே அலங்கரிக்கிறார் முருகர். தமிழ் என்றைக்கும் உள்ள மொழி, என்று முள தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான். என்றுமுள்ள தமிழ், அந்த தமிழினாலே அருணகிரிநாதர் முருகனை அலங்கரிக்கின்றார். அதுதான் கந்தர் அலங்காரம். அந்த நூல் நூறு பாடல், காப்பு செய்யுள் ஒன்று, பலசுதி ஒன்று, நூற்பயன் தனியா ஆறு பாடல்கள், அப்படி மாலையில தொங்குவது போல. ஆகவே நூறு ஒன்று ஒன்று ஆறு ஆக 108 பாடல்கள் கந்தர் அலங்காரம். அஷ்டோத்திர சதிவிய நாமம் போல் ஒவ்வொரு பாடல்களும் தேனா தித்திக்கின்ற செந்தமிழ் சொற்களினாலே அமைந்தது. எத்தனை எத்தனையோ அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சுவாமிகள் சொல்லுவார்.